கண்ணுக்கும் கருத்துக்கும் இன்னிசையோடு சிறப்பு செய்யும் உன்னத கலைதான் நாடகம். முத்தமிழுள் ஒன்றான நாடகம் கூத்திலிருந்து பிறந்தது என்று சொன்னால் அது மிகையாகாது. தொல்காப்பியம், கூத்தர், பாணர், விரலி பற்றிய செய்திகளை தாங்கி நிற்கிறது. இது தமிழில் கிடைக்கப்பெற்ற முழுமையான இலக்கண நூல். முதல் காப்பியமான சிலப்பதிகாரமும் வேத்தியல், பொதுவியல் என இரு வகைப்படுத்தி உரைக்கும். வேந்தன் முன் ஆடுவது வேத்தியல் என்றும் பொதுமக்கள் முன்னிலையில் ஆடுவது பொதுவியல் என்றும் அழைக்கப்படும். அந்த வகையில் பொதுமக்கள் முன்னிலையில் ஆடக்கூடிய தெருக்கூத்தினை நமக்காக அறிமுகப்படுத்த வருகிறார்கள் சித்தேரி வாத்தியார் நாடக குழுவினர். சரி, இம்மத்த தேசத்தை ஆண்டு வரக்கூடிய துரியமன் இருக்கிறார் இல்லையா, அவரை கூட்டி உடனே கூப்பிடலாம், கண்டிப்பா பார்க்கலாம். நன்றி. சரிதா, ஹஸ்தினாபுரத்தை ஆண்ட மன்னன் 56 தேசங்களை ஆண்டவன் என்று பட்டியலிடுகின்றார் தெருக்கூத்து கலைஞர். அப்பொழுது அவர் அந்த ஊர்களை நினைவு வைத்து கூறுகின்ற காட்சி அவருடைய நினைவாற்றலை பாராட்டும் வகையில் அமைந்திருப்பது
பார்த்து மகிழத்தக்கது. கருசம் சலிக்கம் கன்னடம் என்னுடைய நாடு. கோச்சரம் குளித்தம் போடலம் மகளம் மச்சம் மராடம் சொல்லக்கூடிய 56 தேசம் என்னுடைய நாடு. தேசத்தை டெல்லி என்று சொல்லக்கூடிய டெல்லி அஸ்தாபுரத்தை ஆண்டு வரக்கூடிய மன்னன் இருப்பினும் நான் வந்து வெகு நேரம் ஆகின்றது. ஆனால் என்னுடைய அருகாமையில் இருக்கக்கூடிய என்னுடைய மாமா தகுதி மாமன் அந்த புறத்தில் இருக்கிறார். சீக்கிரம் அழைத்து வா. கௌரவர்களுள் மூத்தவனான துரியோதனன் சகுனி மாமாவை அழைக்கிறான். உடனே சகுனி மாமா எந்தவித ஒப்பனையும் இன்றி இயல்பான உடையமைப்பில் வந்து சேர்கிறார். ஆனால் அவருடைய சாமர்த்தியம் வாய்ப்பாட்டிலேயே சகுனி கதாபாத்திரத்தை அங்கு இருக்கக்கூடிய ஊர் மக்களை கவர்ந்து விடுகிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. மாமா சகுனியிடம் 10வது நாள் போரில் தாத்தா பீஷ்மர் இறந்தது பற்றியும் 11வது நாள் யாரை சேனாதிபதியாக நியமிப்பது என்ற அறிவுரையையும் பெறுவதற்காக
துரியோதன நடத்தி காட்டுகின்ற காட்சி மிகவும் ரசிக்கும்படியாக செய்கிறது. Thank you.
பதி போட்டால் சண்டை மாமா உண்மைதான் பத்தான சண்டை வரைக்கும் கண்டிப்பா சிறையெல்லாம் ஆண்டு மடியங்களை மாறிவிட்டார்களே இன்று 13வது நாள் சண்டையிலே ஜெகனி மாமா கண்டிப்பாகவே சேனாதிபதி பட்டம் யாருக்கு மாமா கொடுப்பது மருமகனே சேனாதிபட்டினம் யாரு கொடுக்க வேண்டும் என்றால் இன்று 13வது நாள் சண்டையில் சண்டையில் நடந்து கொண்டிருக்கின்றது உண்மைதான் சேனாதிபதி மட்டும் யாருக்கு கொடுத்தால் நன்மை ஆமா அத சொல்லுங்கள் ஜெகனி மாமா கலிங்க தேசிய ஆண்டு வரை கூடிய மன்னன் சேனாதிபதி பட்டமே கொடுத்ததே உண்டானால் இன்று நமக்கு ஜெயம் என்று சொல்கிறோம் என்று கட்டி வகவே மாமா நீங்கள் அழைத்து அதாவது துவனருக்கு பட்டத்தை அதாவது சேனாதிபதி கொடுத்தால் அவர் கண்டிப்பாக வெல்லுவார் அப்படியா ஆமா சொல்லுங்கள் என்னுடைய தேவியாகிய வான்மதி அந்த புறத்தில் இருக்கிறார் அவர்கிட்ட விடை பெற்றுக்கிட்டு அப்புறம் போலாம் 13வது நாள் போரின் போது துரியோதனன் முன்பு பானுமதி தான் கண்ட தீச்சகுணங்களை எடுத்துரைக்கிறாள். இது ஒரு புலம்பலாக இருந்தாலும் அந்த புலம்புகின்ற நபர் கதாபாத்திரத்தில் பெண்ணாக வேடமிட்டு நடிக்கிறார். ஆனால் இயல்பில் ஒரு ஆண் அவர் பெண் வேடம் தாங்கி எவ்வளவு சுவாரஸ்யமாக சுவை கூட்டி அந்த கதை மாந்தரை வெளிப்படுத்துகிறார் என்று பாருங்களேன். பெருந்துருவால் இந்த டெல்லி 56 தேசத்தில் இந்த பிறந்த வீதியிலே என்னை திருமணம் செய்து கொடுத்ததனால் எனக்கு பெருந்துருவால் என்று பெயர். ஆமா நான் வந்து வெகு நேரம் அனுப்பினார் என்னுடைய கணவரை காண வேண்டாம். Okay.
தங்களுடைய தேவி ஆகிய பான்மதி அல்லிகே முள்ளிகே கோங்கம் வந்தாரி வெற்றிவேர் பாரிச்சாதம் என்று சொல்லக்கூடிய மலர்களை பறித்து தங்கள் பாதத்தை பாலால் கழுவி பட்டால் துடைத்து வணக்கம் நாதா வணக்கம் தனக்கு அழகாக இருக்கட்டும் பாண்டவர்களுக்கும் யுத்தம் ஏற்பட்டு இன்றோடு 13 நாள் ஆகிவிட்டது. தாதா ஒரு சின்ன விஷயம் தெரிவிக்கவா என்ன? எதற்கு அழைத்த? அவனுடைய நோக்கம் என்ன? ஆமா சாமி, அதை கேட்கிறேன். ஆமா, ஆனால் இன்று 13 நாள் யுத்தம் அவன் யுத்தகலத்துக்கு நான் சன்னதமா பாக இருக்கிறேன். ஆமா, நான் போகின்ற போது யுத்தத்திற்கு செல்லுகின்ற போது போய் வா என்று எனக்கு ஒரு தாம்பலம் கொடுத்தால் ஆச்சு, சென்று வருகிறேன். அப்படியா? Yeah.
தாய் இல்லாமல் சேய் இல்லை, வினா இல்லாமல் விடை இல்லை, பழமை இல்லாமல் புதுமை இல்லை. அந்த வகையிலே கிராமப்புற மக்களினுடைய உழைப்பின் களைப்பை போக்கக்கூடிய ஒரு உன்னத கலைதான் தெருக்கூத்து. அந்த தெருக்கூத்தின் வாயிலாக நமக்கு மகாபாரதத்தினுடைய சில பகுதிகளை நடித்து காட்டிய சித்தேரி நாடக வாத்தியார் குழுவினருக்கு மிக்க நன்றிகள். மீண்டும் இதனுடைய தொடர்ச்சியை மற்றொரு நிகழ்ச்சியில் காண்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.